நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனைவி கொன்ற கூலி தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நாகர்கோயில் விரைவு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஷகுல் அமித், வயது 39. கூலி தொழிலாளியான இவர் பத்மா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2011 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட தகராறில் ஷகுல் அமித் அவரது மனைவி பத்மாவை மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பத்மாவை அப்பகுதி மக்கள் மீட்டு கேரள மனநல திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பத்மா மரணமடைந்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் தேக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு நாகர்கோவிலில் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி மனைவியை கொலை செய்த ஷகுல் ஹமீதுக்கு ஆயுள் தண்டனையும் ₹10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.